வருங்கால் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்டபேசியின் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் இன்னொரு முப்பது நாளாக நடக்க போகுதுங்களா இன்றைக்கி ஃபிப்ரவரி மாதத்துடைய இறுதி நாள் ஸோ இந்த ஒன் மந்த் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்ம ஏன் குரூப் ஒன் படிக்கணும் நம்ம ஏன் குரூப் டூ படிக்கணும் நம்ம ஏன் குரூப் ஃபோர் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த முப்பது நாளில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னா ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி என்ன ஒன்னா படிச்சிருக்கலாம் இதுக்கப்புறம் எப்படி படிக்கிறீங்கன்னா டுவெல்த்தில் இருக்க ஆறு புக்கு எடுத்துக்கோங்க டுவெல்த்து ஹிஸ்ட்ரி வால்யூம் அண்ட் வால்யூம் டூ டுவெல்த் பாலிட்டி வால்யூம் அண்ட் வால்யூம் டூ அப்புறம் டுவல்த்து ஜாகர்ஹியூ டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் புக் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க புக் பேக் கொஷின்ஸ் படிக்கிறீங்க புக் பேக் கொஷனாக படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாக்ஸ் கொஷின் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் புக்குக்குள்ளே படித்து குறிச்சிருப்பீங்க இல்லையா அந்த லெசன்ஸாக படிக்கிறீங்க சப்போஸ் நீங்கள் இன்னும் அதை படிக்கலை அப்படின்னா ஸோ டைம் எதுக்கு அதை வந்து ஒரு ஆஃப் டே வந்து புக் பேக் கொஷின் பாக்ஸ் கொஷின் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டு வைக்கிட்டு மிச்சர் காப்படியெல்லாம் அதை பண்ணுங்கள் அது பண்ணி முடிச்சிட்டிங்களா அடுத்து அதேமாதிரி வந்து டேரெக்டாக டென்த்து சயின்ஸ் புக்குவாங்க டென்த்து சயின்ஸ் புக்கு இதேமாதிரி புக் பேக் கொஷின் பாக்ஸ் கொஸ்டின் படிச்சு முடிங்க அதுக்கப்புறம் டென்த்து சோசியல் வால்யூமுன்னு வால்யூம் வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எயித்து புக்கு வாங்க எய்த்து செகண்ட் டேம் தேர்ட் டேம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் பாக்ஸ் கொஸ்டின் அப்புறம் லெசனுக்குள்ளே படிங்க இதேமாதிரி செவன்த்துக்குள்ளேயும் படிங்க அதுக்கப்புறம் லெவன்த்து பாலிட்டிக்கு வாங்க அப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரிக்கு வாங்க லெவன்த்து ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியங்க படிக்க முட்றதுக்கு லெவன்த்து ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் அந்த எய்த்த்த்து நைன்த்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி நிறைய பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்புட்டின் கேப்பில் நீங்கள் புதுசாக எதாவது படிக்க வேண்டியது வச்சுருந்திங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் படிக்கலாம் சரிங்களா அடுத்து என்ன பண்ணிங்கன்னா அந்த லெவன்த்து அப்புறம் டுவெல்த்து எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லையா அதில் மறக்காமல் என்ன பண்ணுறீங்க புக் பேக் கொஷின்ஸு அதில் பாக்ஸ் கொஷின் படிக்கிறீங்க நீங்கள் இது வரைக்கும் படிக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை டேரெக்டாக போய் படிங்க தப்பு கிடையாது படிச்சிடலாம் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து டுவெல்த்து திருக்குறள் படிக்கிறீங்க சரியா ஸோ அதையும் அதேமாதிரி என்ன பண்ணி நீங்களே கொஷின் மாதிரி மேக் பண்ணி படிக்க நல்லா புரிஞ்சு படிக்கிறீங்க அப்போ புரிஞ்சு படிச்சா படித்தா ஆன்சர் பண்ண முடியும் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா செப்டம்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கோங்க செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் படித்தா போதும் இந்த மார்ச்சில் ஃபிஃப்டீன் டேஸ் கூட என்ன கேட்டால் வேணால் பிப்ரவரிக்கு ஆறு மாதம் படிச்சோம் இதில் நாலு மாதம் ஃபிப்ரவரி ஜனவரி டிசம்பர் நவம்பர் நல்லா தரவாக படிங்க அதுக்கு முன்னாடி இருக்க செப்டம்பரும் அக்டோபரும் பார்த்திங்கன்னா நார்மலாக படிங்க அதுக்கு முன்னாடி வந்து ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று விற்பாங்க இதில் ஷங்கரில் பார்த்தீங்கன்னா ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அது வந்து லைனில் இருக்கும் ஒன் மந்த்துக்கு ஒரு அஞ்சு பேஜ் பத்து பேஜ் தான் இருக்கும் அதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிங்களா மேக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபார்முலாஸ்லாம் நல்லா டெய்லி மேக்ஸ் ஒரு மணி நேரம் மேக்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் டெய்லியும் படிக்கணும் ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று காலில் சிக்ஸ் ஏஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஃபோர் ஆர் ஃபைவ் ஏஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பத்து மணிக்கு தூங்கிடுங்க ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மணிக்கு தூங்குங்க இது போதும் வேறு எதுவுமே கிடையாது சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு நாள் கண்டிப்பாக தூங்கினா மதியம் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் கண்டிப்பாக தூங்கணும் இப்படி எல்லாம் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் துணுக்குகள்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுருக்கோம் சப்போஸ் நீங்கள் போர் அடிச்சது படிக்க முடியல அப்படின்னா துணுக்க வீடியோவை உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் புக் பே கொஷின் நம்ம சேனலில் எல்லா புத்தகத்துக்கும் போட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் தொலைவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அவர்ஸ் போட்டுருக்கு கரண்ட் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓர் அடிச்சு நம்ம வெட்டினிஷன் இருக்குது அதை பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு கிருஷ்ணாபோ போடுறாருல்லே அவரையும் பாருங்கள் வேறு யாராச்சும் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதையும் உங்களுக்கு முக்கியமாக நல்லாயிருக்கு இந்த வினன் அண்ட் அவங்க போடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கமாட்டில் வேறு யாராவது அது மாதிரி போட்டாங்கன்னா கூட அது மாதிரி பாருங்கள் முக்கியமாக கரண்ட் அபேஸ் யாரும் போட்டுருப்பாங்களா ஒரு பத்து நிமிஷம் அதுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு சேனலாக போய் பத்து பத்து நிமிஷம் பத்து பத்து பார்க்குறீங்க கரண்ட் கரெண்டை இப்போ ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க அதனால தான் நான் வந்து கரண்ட் அபேஸ் இப்பாண்ட் கொடுக்காம அது மாதிரி போயிட்டு இருக்கேன் கரண்ட்ஃபேஸ் இப்போ ஜிகேவ ஒரு கரண்ட் அேஷ் பண்ணி அவங்களோட ஆர்ஜினா படிங்க ஸோ அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் டெய்லி என்ன பண்ணுறீங்க டிஎன்பிஸில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பது டிஎன்பிசி எக்ஸாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டு எக்ஸாம் அது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கொஷின் தயவு செய்து மறக்காமல் ஒவ்வொரு கொஷினையும் டவுன்லோட் பண்ணி ஓவன் பண்ணி படிச்சுருங்க இல்லைன்னா ப்ரிண்ட் பண்ணி படித்தாலும் சரி மேக்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க மினிமம் இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதே சேம் டொமைனில் வந்து ரிப்பீட் ஆக ரொம்ப சான்சஸ் வெரி 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 அதிகம் ரொம்ப 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 அதிகம் எனக்கிட்ட இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு அதாவது வந்து நீங்கள் ஒன்று மெனைக்குட்டுன்னு நீங்கள் மாட்டு புக்கு ஃபுல்லாக தேடி 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 அங்கங்க படிப்பீங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது எக்ஸாம்க்கு வருமோ அதை படிங்க அதை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க திரும்ப நீ எல்லாருமே இந்த வாரம் இன்சூல் டெஸ்ட்டு அதை படிக்க வேண்டியது அப்படியே போய் வாமிட் எடுத்து மார்க் வைக்க வேண்டியது ஸோ அப்படியே மறந்துட வேண்டியது அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அவங்க கொடுக்க ஷெடியூலில் படிக்க வேண்டியது எப்படி அஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க அஞ்சு நாளில் ஒரு மூணு நாள் படிப்பீங்க கடைசி நாள் என்னடா இது என்ன படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிக் போய் டெஸ்ட் போகாமல் ஏமாத்திருங்க திருப்பி அதுக்கு அடுத்த வாரம் வரும் ஸோ இதே பண்ணுவீங்க திருப்பி அதுக்கு அடுத்த ஒரு இதே இதே வந்து ரொட்டின் ப்ரொஸாக போயிட்டுருக்கோம் ஆனால் படிச்சமே இருக்காது தயவுசு இன்ஸ்டியூட் போவாங்க தப்பு கிடையாது டெஸ்ட்டை ஃபாலோ பண்ண அதுவும் தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலு இப்படி தான் படிக்கணும் நான் இப்படி தான் படிப்பேன் நான் வந்து ஒரு டெப்டி டிஎஸ்பி ஆக போகிறேன் ஒரு டிசி டெப்டி கலெக்டராக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மா இந்த மாதிரி வந்து ஒரு எய்மை நோக்கி ப்ளே பண்ணுங்கள் எய்மை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னும் முப்பது நாள் இருக்குது இப்போ படிக்க ஐ மீன் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்து இப்போ ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக யூ கேன் நான் யூ கேன் கம்ப்ளீட் த ஃபிலிம்ஸ் யூ கேன் பாஸ் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியுன்றதை எப்போயுமே வந்து மைண்டில் வந்து பாசிட்டிவ் தாட்டை வச்சுக்கோங்க நெகட்டிவ் தாட்டை வைக்காதீங்க நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து நான் இருக்க கவர்மெண்ட் ஜாப் வேணுன்றத விட இந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும் பர்டிகுலராக விஏவை வேணும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கணும் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் எடுக்கணும் டவுன் பஞ்சாயத்து எடுக்கணும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுக்கணும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் ஆகணும் இந்த மாதிரி வந்து ஒரு சர்வேயர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு படிங்க குரூப் வரும் இந்த மாதிரி பிரித்துதாங்க இல்லையா தனியாக ஃபிலிம்ஸு மெயின்ஸு அது என்னென்னா பண்ணிட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது என்ன பண்ணுவாங்க முடிஞ்சு முடிஞ்சு போனால் ஸோ இதை பார்த்து பயப்படுறவங்க ஃபீல்டை விட்டு போவாங்க இல்லைன்னா பயந்துக்கிட்டு ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் எனக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் நல்லா யோசிப்பாருங்க இந்த நேம் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபத்தேழுக்குலாம் வேலையே கிடைக்கல நூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் நூற்றி அறுபத்தெட்டு கொஷின் வரைக்கும் தான் வேலை கிடச்சிருக்கு இல்லைங்களா ஸோ இன்றைக்கே பாய்சி பாய்ஸ் எம்பிசி பாய்ஸுக்கு லாஸ்ட் டே நாளைக்கெல்லாம் பார்த்திங்க திங்க்கிழமை பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க கேள்ஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் நூற்றி ரெண்டு கொஷின் கம்மியாக இந்த காம்படிஷன் போல் எல்லாமே பாசிட்டிவ் தான் நெகட்டிவ்லாம் கொண்டு வர மாட்டேங்க கொண்டு வந்து அதுவும் உங்களுக்கு பாசம் ஏன்னா நீங்கள் படிக்கிறது தெளிவாக படிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவ் பிரச்சனையே வராது தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்க இந்த லக்கில் வர கொஸ்டின்னால் வராது அவ்வளோதான் இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ்னு நினச்சிட்டு போவாங்க அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சார் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சொல்லணும்னு நினச்சே சொல்லிட்டேன் மறக்காமல் டிஎன்பிசி கொஷின் ரிவிஷன் பண்ணால் நீங்கள் டெஸ்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த முப்பது நாளில் கொஷின் பேப்பர் ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம் சும்மா கட ம கடமைக்குன்னு புக்கு எடுத்து படிக்காதீங்க ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க சும்மா அங்கேயும் இங்கேயும் போய் சுற்றிட்டு இருக்காதிங்க கரெக்டாக ரிவிஷன் பண்ணுங்கள் நீங்கள் வரப்போகிற வந்து ஏன்னா இருக்கிற அறுபத்தி ஒம்பது போஸ்ட்டுக்கு ஒன் ஈஸ்ட்டு ஃபிஃப்டியில் கூப்பிடுவாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் கூப்பிடுவாங்க இந்த மூவாயிரத்து நானூற்றி பேர் நீங்களும் ஒரு ஆளாக வந்துவிட்டீங்க ஐ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நீங்கள் தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க ஏன்னா குரூப் டூ வந்து பக்காவாக அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பிகாஸ் குரூப் குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸ் வரப்போகுதுன்றது ரூமர் போயிட்டுருக்கு இருக்கு டிஎன் பேசிய பொறுத்தவரைக்கும் இஃப் எனி ரூமர் கவுன்ஸ் மீன்ஸ் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மா அது கரெக்டாக தான் மாறுது ரூமர்ஸ் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ஜ் ரூமராக வந்து ஒரிஜினலாக தான் மாறி இருக்கு பிரி குரூப் ஃபோர் குரூப் டூ பிரிக்கிறதுலேருந்து திருப்பி குரூப் ஃபோர் வீ ஒ ஒன்றாக சேர்த்ததுலேருந்து வேக்கன்சி வர்றதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக போயிட்டுருக்கு எந்த ஒரு தப்பும் தவறும் இல்லாமல் போயிட்டுருக்கு டிஎன்பிசி போர்டு வந்து பார்த்தா நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இவங்க வந்து அவங்களுக்குள்ளே கருப்பாடை வச்சுக்கிட்டு அவங்கள கண்டுபிடிக்க மாட்றாங்க நம்மளை தான் தொல்லை பண்ணுறாங்க அதெல்லாம் நினைக்காதீங்க அவங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பேசுதால எதுவுமே நடக்காது இல்லைங்களா நானா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காரனால் அது வேற ஒரு ரீசன் ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கான ரீசனை ஒன்று கொஞ்சம் நாளில் வெளியே சொல்லுவேன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான அதாவது வந்து ஹிட்லர்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த சட்டம் உனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னா சட்டத்துக்கூட சண்டை போடாது ஃபஸ்ட்டு நீ அந்த அதிகாரத்துக்கு வா அதுக்கப்புறம் இந்த சட்டத்தையே மாற்றி எழுதுன்னு சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மாற்ற நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க இப்போ இப்போ டிஎன்பிசி போர்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா நீங்கள் சொன்னால் அவங்க காதுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு வாங்க அப்போ தான் வந்து நீங்கள் சொன்னால் அவங்க காதுக்கு போகும் அதை விட்டுட்டு உங்கள் மனசுக்குள்ளே போகணும்னாலோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னாலோ எதுவுமே நடக்க போகிறதுல எதுவுமே மாற போகிறதும் கிடையாது நம்ம சேனலில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்து தயவு செய்து இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக சேனல் போர்ட்ருந்து மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் சேனல் போர்டில் மெம்பராக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் ஒத்தமெண்ட் பண்ணிணேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே பெரிய விஷயம் தான் மேபி இந்த நம்ம எதிர்க்கு தெரிவிக்கிற வீடியோலாம் யூடியூப் மூலியமாக சொல்லுவோம் எதிர்ப்புன்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்லணும் அவங்களுக்கு நம்ம எதுவும் ஆர்டரோ இல்லை டென்ஷன் ஆகிற மாதிரியோ எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது அரசுக்கு எதிராக எப்பவுமே செயல்படுவதுன்னா அரசு உரிவராக நீங்கள் எப்பவுமே அரசுக்கு எதிராக செயல்பட கூடவே கூடாது அதை நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க பண்ணுற எல்லாமே நல்லதுக்கு தான் அங்கே கருப்பாடு இருக்கா இருக்குதா நமக்குள்ளேயும் ஒரு கருப்பாடு இருக்கும் நம்மளும் தப்பு நம்ம எல்லா டைம்லேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறதெல்லாம் கிடையாதுங்களா ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிகிட்டே வருவாங்க டெக்ரெட்டரியாக செக்ரட்டரி ஆகட்டும் ஹெட் ஆகட்டும் ஸோ எல்லாருமே வந்து டிஎன்பிசி போர்டையோ தமிழ்நாடே கவனிச்சிக்கிட்டு தான் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் போடலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பரதாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய அரசியல்வாதிகள் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் எதாச்சும் பாசிட்டிவாக மர வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் டிஎன்பெலாம் நல்லா போயிட்டுருக்கு மறக்காமல் டெய்லியும் வந்து ஒரு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்த கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே சார் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் நம்ம சேனல் டெஸ்ட் பேச் போய்ட்டுருக்கு சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா முன்னாடி வீடியோ போய் பாருங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நயன் ஜீரோ கடைசியா சரிங்களா இல்லை கால் கூட பண்ணுங்கள் குரூப்பும் டெஸ்டிஃபைட் டெஸ்ட் ஃபைவ் போய்ட்டு தான் இருக்குது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் இதை லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு போய் காமிக்கும் அவங்களுக்கும் இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறது வேறு எதுவும் கிடையாது தேங்க்யூ வரும்